தமிழ் மலையாளம் கன்னட மொழிகளில் பல படங்களில் நடித்து வருபவர் சம்யுக்தா மேனன். மலையாளத்தில் பாப்கான் என்ற படத்தின் மூலம் நடிகையாக அறிமுகமானார். தொடர்ந்து மலையாளத்திலும் கன்னடத்திலும் பல படங்களில் நடித்து வருகிறார். தமிழில் கிருஷ்ணா நடித்த கலரி படத்திலும் ஆனந்த் நாக் நடித்த ஜூலை காய்ச்சல் படத்திலும் நடித்தார். பிறகு தமிழில் பட வாய்ப்புகள் ஏதும் இல்லாததால் மலையாளம் பக்கம் சென்று விட்டார். அங்கும் பல படங்களில் சிறப்பு தோற்றத்தில் மட்டுமே நடித்துள்ளார். 2019 டோவினா தாமஸ் நடிப்பில் வெளிவந்த கல்கி படத்தில் வில்லியாகவும் நடித்துள்ளார் சம்யுக்தா. ஆனால் இன்ஸ்டாகிராமில் படு ஆக்டிவான சம்யுக்தா தொடர்ந்து தனது போட்டோஷூட் நடத்திய போட்டோக்களை வெளியிட்டு வருகிறார். விதவிதமாக இவர் வெளியிடும் கலர்ஃபுல் போட்டோக்கள் மிக பிரபலம். சமீபத்தில் கேரள புடவையில் இவர் நடத்திய போட்டோஷூட் லட்சக்கணக்கில் லைக்குகளை பெற்றது. அப்படி லேட்டஸ்டாக இவர் நடத்திய போட்டோஷூட் வேற லெவலில் தெரிக்க விட்டுள்ளது. கையில் கிளாஸுடன் பாத்ரூமில் பாத் டப்பில் அமர்ந்து போட்டோஷூட்டை நடத்தியது தான் தற்போது சம்யுக்தாவை மிக பிரபலமாக்கியுள்ளது. சமீப நாட்களாக நடிகைகள் பாத்ரூமிலும் பாத் டப்பிலும் போட்டோஷூட் நடத்துவது ட்ரெண்டாகி வருகிறது. ஆண்ட்ரியா தொடங்கி பல நடிகைகள் பாத்ரூமில் போட்டோஷூட் நடத்திவிட்டனர். அந்த வரிசையில் தற்போது சம்யுக்தாவும் இணைந்துள்ளார். சம்யுக்தா இந்த போட்டோக்களை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்ட 3 மணி நேரத்திலேயே 100,000+ அதிகமானவர்கள் லைக் செய்துள்ளனர். பாத்ரூமில் ஜூசா என பல கமெண்ட் செய்து வருகின்றனர். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.